தமிழில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டு வெளியான கண்ணா லட்டு தின்ன ஆசையா என்ற படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமான நடிகரும் மருத்துவமான சேதுராமன் மார்ச் இருபத்தாறு எட்டு ஐந்து மணிக்கு பரிதாபமாக உயிரிழந்தார் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சந்தானத்தின் நெருங்கிய நண்பரான இவர் சந்தானத்தின் மூலம் திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமானார் கண்ணா லட்டு தின்ன ஆசையா படத்திற்கு பின்னர் வாலிபராஜா சக்கப்போடூர் ஓடராஜா ஃபிஃப்டி ஃபிஃப்டி போன்ற படங்களில் கதாநாயனாகவும் துணை கதாபாத்திரத்திலும் நடித்துள்ளார் சேதுராமன் மருத்துவர் மற்றும் நடிகர் என்று இரண்டு துறையில் இருந்து வந்த டாக்டர் சேதுராமன் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி உமா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு சஹானா என்ற பெண் குழந்தையும் இருக்கிறார் மேலும் சேதுராமனுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் முதுகெலும்பில் ஒரு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது சரும நிறுவனரான சேதுராமன் வெறும் மருத்துவராக மட்டுமில்லாமல் அடிக்கடி மக்களுக்கு தேவையான சில மருத்துவ அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார் இவரது சமூக வலைதளங்கள் பக்கத்தில் மக்களுக்கு பயனுள்ள பல்வேறு மருத்துவ குறிப்புகளையும் அறிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சேதுராமன் கொரோனா வைரஸ் விழிப்புணர்வு குறித்து வீடியோ ஒன்றையும் தனது சமூக வலைதளம் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் அந்த வீடியோ தற்போது சேதுராமன் பேசிய கடைசி வீடியோ என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது இது குறித்து சேதுராமனின் நண்பரும் அவரை போலவே மருத்துவருமான டாக்டரான அஸ்வின் விஜய் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை செய்துள்ளார் அதில் திஸ் வாஸ் த லாஸ்ட் போட்டோ வீட்டு இதுதான் அங்கே இருவரும் சேர்ந்து கடைசியாக எடுத்துக்கொண்ட போட்டோ ஐ ஷுட் ஹாவ் டேக் மோர் நான் இன்னும் அதிகமான புகைப்படங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஐ ஹாவ் நெவர் டிக்ளேர்ட் மை பர்த்டே ஆன் மீடியா ஈவன் பட் மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் இஸ் எ ஃபெயின்ஃபுல் ஹஸ் பிகம் த டே யூ லெட் இன்னைக்கு அதாவது மார்ச் இருபத்தாறாம் தேதி தான் என்னுடைய பிறந்தநாள் ஆனால் இந்த பிறந்தநாள் எனக்கு மிகுந்த வலியை ஏற்படுத்துச்சு காரணம் நீ என்னை விட்டு பிரிந்து சென்றதால் ஆர் த ஃபஸ்ட் ஃபோன் கால் ஐ ஆன்சர்ட் ஆன் மை பர்த்டே அண்ட் யூ டோல்ட் மீ இன் ஏ ஃபன்னி நோட் மச்சான் ஐ ஆம் கெட்டிங் ஒன்லி பிரெட் ஃபார் யூ டு கட் திஸ் இயர் பிகாஸ் ஆஃப் கொரோனா லாக்டவுன் அதாவது நான் என்னுடைய பிறந்த நாளுக்கு நான் எடுத்த முதல் ஃபோன் காலே நீ பேசிய அந்த ஃபோன் கால் தான் அப்போ நீ வந்து காமெடியாக ஒன்று சொன்னேன் மச்சான் இந்த பிறந்த நாளுக்கு நம்ம கேட்கலாம் வெட்ட முடியாது நான் கடையில் போய் பிரெட்டு தான் வாங்கிட்டு வருவேன் ஏன்னா இது கொரோனா லாக்டவுனால் எல்லா கடைகளுமே மூடி இருக்குது அப்படின்னு சொன்னேன் டிட் நாட் ரியலைஸ் தட் இட் வில் பி த லாஸ்ட் கால் ஆனால் எனக்கு வந்து இதுதான் கடைசி கால் அப்படிங்கிற உணர்வு எனக்கு இல்லை இமேஜின் த அப்கமிங் இயர் ஆஃப் மார்ச் டுவெண்ட்டி சிக்ஸ் அடுத்த வருஷம் வரக்கூடிய இந்த மார்ச் இருபத்தாறாம் நாளன் நினச்சி நினைச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருக்காரு மேலும் அவர் தெரிவித்தது என்னவென்றால் அதில் என்னுடைய வாழ்க்கை இனி சேது இல்லாமல் எப்போதும் போல போவது இல்லை என்னுடைய வாழ்க்கையில் மிகவும் வழி நிறைந்த நாள் முப்பது ஆண்டுகள் நண்பர்களாகவும் சகோதரராகவும் இருந்தோம் இந்த உலகம் குறித்தும் இளைஞர்கள் குறித்தும் நாங்கள் எப்போதுமே நல்லவற்றையே கொடுக்க வேண்டும் என்ற பார்வையோடு இருந்தோம் என்னை விட்டு பிரிந்து என்னை உன்னுடன் எடுத்து சென்று என்னை ஒன்றும் இல்லாதனாக மாற்றிவிட்டாய் தற்போது அனைவருக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன் அவன் மாரடைப்பால் காலமானாரை தவிர கொரோனாவால் இல்லை எனவே இந்த நேரத்தில் வதந்திகளை பரப்ப வேண்டாம் என்றும் கூறியுள்ளார் மேலும் போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம என்ன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்சிங்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க